ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே பை த கிரேஸ் ஆஃப் கோட் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ தான் மற கமிக்க லைக் பண்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலனா பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக்அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே ரியமாவும் எப்படி அந்த டவுனுக்கும் வந்து சேர்ந்துடுறான் அதான் அந்த மைனிங் டவுன் கிமுல் இதுக்கப்புறம் அவனும் அங்க சில பல விஷயத்த பானும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து கடந்த மூணு வருஷமா அந்த காட்டுல தனியா தான் இருந்தேன் ஆனா அங்க இருக்கும் போது நான் கடைசியா இந்த ஜாமில் ஃபேமிலியை மீட் பண்ணேன் அவங்க வந்து என்னை இங்கேயும் எட்டணும் வந்தாங்க நான் வந்து இது வரைக்கும் இந்த டவுனுக்குலாம் வந்ததே இல்லை அதாவது எப்போ இந்த புது வேர்ல்டு ஷீஃப் ஃபாலுக்கு வந்தனும் அப்பத்துலேருந்து என்னதான் இது வந்து ஒரு மைனிங் டவுனாக இருந்தாலும் இங்கே மைனிங்கான ப்ரொடக்டிவிட்டி அது வந்து ரொம்பவும் கம்மியானதாக போகுது ரெண்டு நாட்டு வந்து எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னா அதாவது எந்த மைனிங்கான வேலை வந்து இங்கே கரெக்டாக போகணும் எது வந்து போகக்கூடாது அதை வந்து செக் பண்ணலான்னு வந்திருக்காரு நெக்ஸ்ட் இல்லை அந்த ஜாமில் ஃபேமிலி கூடவே ஈவனும் அவனோட ஸ்டேட்டஸ் போர்டை வாங்கலான்னு அங்கே போகிறான் இந்த ஸ்டேட்டஸ் போர்டு இது வந்து இந்த உலகத்தில் அவங்களோட ஸ்டேட்டஸ் சர்ச்ச வந்து குறிப்பிட்டு காட்டும் அதாவது இது சிம்பிளா சொன்னா ஒரு ஐடி கார்டு மாதிரி தான் நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் சர்ச்சுக்கு வந்துடுறாங்க அங்க ரியம்மா ஒரு பொண்ணை சந்திக்கிறான் அந்த பொண்ணு அந்த ஸ்டேட்டஸ் போர்டை கொடுக்கும் போதே சொல்றான் இந்த மாதிரி இதுதான் உனோட ஸ்டேட்டஸ் போர்டு இதுல வந்து நீ சில பல விஷயத்த பண்ணும் அதுக்காக நீ சில பல விஷயத்தையும் நீ ஃபாலோ பண்ணும் நீ வந்து இப்போ என்ன தெரியுமா பண்ணும் இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் போர்ட அங்க இருக்க அந்த கிறிஸ்டல் பால் இருக்கு பத்தியா சைட்ல அங்க வச்சுட்டு அந்த கிறிஸ்டல் பாலை போய் டச் பண்ணு அவங்க சொன்ன மாதிரி இவனும் டச் பண்ண அங்க பார்த்தா ரொம்ப வெளிச்சம் வருது திடீர்னு அவன் வேற ஒரு உலகத்துக்கு வந்துடுறான் அங்க இவன் முன்னாடி பார்த்தா அந்த மூணு கார்ட்ஸுமே இருக்காங்க இத பார்த்தா ஒன்றும் ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறான் அட நான் வந்து இப்போதானே இறந்து போனேன் அதுக்குள்ள நான் திரும்பவும் இறந்துட்டேன்னா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பயப்படாத இப்போ நீ வந்து எதுக்கு எங்கே இருக்கனா இந்த மாதிரி உங்களோட மைண்டை நாங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இழுத்து வச்சிக்கணும் நீ வந்து கவலைப்படாத இன்னமும் கொஞ்ச நேரத்துல நீ வந்து எங்களை இந்த வந்தியோ அங்கே நீ திரும்பவும் போயிவிடுவ நான் வந்து எதிர்பார்க்கல தெரியுமா இந்த மாதிரி நான் திரும்பவும் உங்களை வந்து சந்திப்பேனேன் அப்புறம் தான் நம்ம அரியம்மாக்கு எங்கே ஞாபகம் ஆகுது அந்த லைஃப் கார்டு வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான் நீ வந்து அந்த சர்ச்சுக்கு போனோம் அந்த கிறிஸ்டல் பாலர் தொடனும்னு ஆனால் அந்த விஷயத்தேவன் சுத்தமாக வந்துடுற இருப்பான் ஆனா இப்பதான் அவனுக்கே அங்க ஞாபகம் வருது ஆனா அதுக்கு உனக்கு ஆரிகல் ஸ்கில் வந்து தேவைப்படும் ஆனா இருங்க இந்த மாதிரி நான் ஆரிகல் ஸ்கில்ல வந்து நான் கத்துக்கவே இல்லையே நீ வந்து கடந்த மூணு வருஷமும் எங்களை வந்து வணங்குன அதுக்காகவே இந்த மாதிரி கிஃப்டா நாங்க அந்த ஆரிகல் ஸ்கில்ல உனக்கு பரிசாவே தந்துட்டோம் அங்க அந்த லவ் கார்டும் சொல்றேன் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல ஏமா நீ வந்து திரும்ப இந்த எத்துக்கு வந்திருக்க ஏரியோமா உன்னோட வீடியோ நான் பார்த்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அங்க அந்த லவ் கார்டும் சொல்றேன் இந்த மாதிரி நான் உனோட டாய்லெட்டை பார்த்தேன் அது வந்து எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு தெரியுமா இந்த மாதிரி சுத்தமான டாய்லெட்டை நான் பார்த்ததே இல்லை இந்த உலகத்திலேயே சுத்தமா இருக்கு அதுல சுத்தமா ஸ்மெல்லு கூட வர மாத்து ஓ அதுவா அது வந்து இந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன் அதனால்தான் சொல்ல போனா இந்த ஸ்கவெஞ்ச ஸ்லைமோ இந்த கிளீனர் ஸ்லைமோ நான் தான் உருவாக்குனேன் அப்புறம் தான் அங்க ரியோமாக்கே புரியுது இந்த மாதிரி சில போல இன்னமும் நிறைய ஸ்லைம் இருக்கு அதை பத்தி இந்த ஜாமில் ஃபேமிலிக்கு சுத்தமா தெரியாது அங்க கீனோ சொல்றான் இந்த மாதிரி ஸ்லைம்ஸ் முதல் முதல்ல நாங்க தான் உருவாக்கணும் அதுங்களுக்கு நாங்க ஒரு எபிலிட்டியும் தந்தோம் அதாவது இந்த என்விரான்மெண்ட் இருக்குல்ல இதுக்கு அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் பண்ணி அதெல்லாம் வாழ முடியும் அந்த ஸ்லைம்ஸோட புதுப்பிக்கிற தன்மை அது வந்து அன்லிமிட்டட் தான்

வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கும் ஆனா நாங்க வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி நீ வந்து அந்த கேமுல் ஃபேமிலியை சந்திப்பன்னு ஆனா சொல்ல நீ ஒரே ஒருத்தன் தான் இந்த உலகத்துக்கு ரீன் கனெக்ட் ஆயிருக்கேன்லாம் இல்ல ஆல்ரெடி ஒன்னு மாதிரியே வந்திருக்காங்க நிறைய பேர் ஃபர்ஸ்டா இங்க வந்து ஒரு பொண்ணு தான் வந்தா அவளும் அந்த ஜாமுல் ஃபேமிலியை சந்திச்சா தான் அவளும் கல்யாணமும் பண்ணா அவளுக்கு ஒரு ட்ரீம் வந்தது இந்த மாதிரி அனிமல்ஸ் ட்ரெயின் பண்ணனு அவளுக்கு இதனாலேயே நாங்க டேமிங் மேஜிக்க வந்து கொடுத்தோம் அதனாலயே அவ வந்து டேமிங் ஸ்கூல்லையும் ஓபன் பண்ணா டேமிங்ல நிறையவே ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிச்சா அந்த பொண்ணு வந்து அதோட வாழ்க்கையில நிறையவே அச்சீவ் பண்ணிச்சு இதனால அதுக்கு நிறையவே டைட்டில்ஸும் கிடைச்சது அங்க இருக்க ஜாமின் ஃபேமிலியில இருக்க ஒருத்தவங்க கூட இவளுக்கு வந்து லவ் ஆச்சு இதனாலேயே நாங்களும் அந்த ஜாமில் ஃபேமிலிக்கு எப்பயுமே எங்களோட பிளெஸிங்ஸ தர ஆரம்பிச்சோம் இதனாலேயே அவங்க வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஒரு டேமராவே இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஜாமில் ஃபேமிலியில இருக்க இலியாரா அவ வந்து அவங்க அம்மா சைடோட பிளட் ஜாமில் ஃபேமிலியோட பிளட் தான் இருந்தாலும் அந்த ரீன் கண்ணிட்டான அந்த பொண்ணு அந்த சைடோட பிளட் தான் இவ அப்பனா அவங்க அம்மாவோட சைட்ல யாராச்சும் எத்துல இருந்து வந்தாங்களா என்ன அங்க கீனோ இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நாங்க எப்போ எல்லாம் எத்துல இருந்து மேஜிக் எடுக்கிறோமோ அப்போது எத்துலேருந்து எதாச்சும் ஒரு பர்சனை நாங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்போனா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்களே அவங்கள வந்து என்னால் சந்திக்க முடியுமா அங்கே லுலிட்டியாகவும் சொல்கிறான் அப்படி நடக்க வாய்ப்பில்லை ஏன்னால் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க அவங்களுக்கு இரநூறு வருஷம் கேப் இருக்கும் உனக்கும் அவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் இம்பாசிபிள் தான் ஏன்னா இது எப்போ வரைக்கும் நடக்க வாய்ப்பில்லைனா ஏன்னா அந்த பர்சன் வந்து ஒரு இரநூறு வருஷம் வாழ்கிற மாதிரி இருக்கும் அப்போது வரைக்கும் இது இம்பாசிபிள் தான் இதுக்கப்புறம் அங்கே கீனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் எளியாரஸ் சைடில் இருக்க ஒரு பர்சன் எஸ்டீரோ டிபிக்கலோட ஒரு ஒட்டாக்குவாந்தான் அவன் வந்து அவனோட விஷயம் என்ன கேட்டானா இந்த மாதிரி அவனுக்கு ஸ்ட்ராங் பவர்ஸ் வந்து கிடைக்கணுமா இதனாலேயே அவனை வந்து இது வரைக்கும் யாருமே தோக்கடிச்சதில்ல அவனோட பவர்ஸும் அவனோட ஃபயர் அட்டாக்ஸும் ரொம்பவும் பயங்கரமா இருக்கும் அதை பார்த்து நாங்களே ரொம்ப ஆச்சரியமாயிட்டோம் ஆனா நீயும் மாசு தான் பாரியுமா ஏன்னா நீ வந்து ரொம்ப அமைதியா இருக்க அமைதியா இருந்ததுன்னு உன்னோட டிசிஷனையும் நீ எடுக்கிற அங்க ரியமாக்கும் அங்க போகிறதுக்கு டைம் ஆகுது அதுக்குள்ள அங்க கீனா சொல்றான் இந்த உலகத்துல இன்னமும் சில பல காட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பர் ஆன இந்த ஹியூமன்ஸ் இவங்களை வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ஆனா காட் ஆஃப் மேஜிக் அண்ட் காட் ஆஃப் வார் அவங்க வந்து உன்னை பாத்துறாங்க அவங்க கூடவே இந்த கிராஃப்ட்டோட காடு அவங்களும் உனக்கு வந்து பிளெஸிங்ஸ் தந்தாங்க அங்க இப்படி இவங்களும் சொல்ல இருக்க ரியமாவோட பாடியும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா க்ளோ ஆக ஆரம்பிக்குது உனக்கு வந்து போகிறதுக்கு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நீ வந்து திரும்பவும் சர்ச்சுக்கு வந்தனா நீ எங்களை திரும்பவும் சந்திக்க முடியும் நெக்ஸ்டின்ல திரும்பவும் நம்ம ரியம்மா அதே வேர்ல்டுக்கு வந்துடுறான் அங்க அந்த போடியும் எடுக்க இப்பதான் அந்த பொண்ணு சொல்றா உன்னோட ஏஜ் உன்னோட நேம் இதை தாண்டி மற்ற விஷயம் எல்லாமே பிரைவேட் ஆனது இதை வந்து இந்த ஸ்டேட்டஸ் போர்ல உன்னால தான் பார்க்க முடியும் இப்பதான் ரியமாவே அந்த ஸ்டேட்டஸ் போர்ல அவனோட ஸ்கில்ல பார்க்கறான் அவனுக்கு ஒரு டைட்டிலும் கிடைச்சிருக்கு ஓவர் கே பிகேம் ஹாப்பி லைஃப் ஆஃப் காட் இந்த டைட்டிலுக்கான மீனிங் என்னன்னா இந்த மாதிரி கடவுளால லவ் செய்யப்பட்ட ஒரு பையன் இவன் நினைக்கிறது எல்லாமே நிறைவேறும் நிக்சின்ல அவனும் அந்த சர்ச்சை விட்டு வெளில வர அங்க ரின்னாட்டோட ஃபாதரும் சொல்றது உன்னோட எபிலிட்டி அது வந்து உன்னோட ஏஜை கம்பேர் பண்ணா அது வந்து ரொம்பவும் அதிகமா தான் இருக்கு ஆனா சில ஆளுங்க இருக்காங்க அவங்க கிட்ட வண்டி இந்த எபிலிட்டிலாம் எல்லாம் தெரியக்கூடாது ஏன்னா சில பேருக்கு இந்த எபிலிட்டிலாம் தெரிய ஆரம்பிச்சா அவங்களோட நன்மைக்காக இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பிரைவேட்டா வச்சுக்கோ நீ வந்து கிட்லயும் ஜாயின் பண்ணலாம் இதுல வந்து உனக்கும் நிறைய அட்வான்டேஜஸும் கிடைக்கும் முடியும் அங்க எலியாராவும் ரியாமாவோட மேஜிக் கெப்பாசிட்டியை கேட்கறா ஓ என்னோட மேஜிக் கெப்பாசிட்டியை கேட்கறியா அது வந்து ஒன் லேக் நைன்டி தௌசண்ட் உன்னோட கெப்பாசிட்டி அது வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கு உன்னால நிறையவே மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் போல அங்க மிஸ்டர் சேபஸும் இதெல்லாம் கேட்டு சொல்றாரு நிறையவே மேஜிக் இருக்கிறதும் சில பல விஷயத்த நம்மளுக்கு கஷ்டமாக்கும் ஏன்னா புது புது விஷயத்தை கத்துக்கிறதுக்கும் நிறைய விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுக்கும் அது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும் இந்த மாதிரி ஆளுங்க நிறையவே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் தான் அவங்களோட மேஜிக்கை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் சரி நீ வந்து எப்படி எவ்வளவு ஈஸியா உன்னோட மேஜிக்கை வந்து யூஸ் பண்ற ஏன்னா நானும் உன்னோட ஏஜ்ல தான் இருக்கேன் இருந்தாலும் என்னால அந்த அளவுக்கு என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல சரி உன்னோட மேஜிக் கெப்பாசிட்டி அது வந்து எவ்வளோ அதுவா டூ லேக்ஸ் இதை கேட்ட ரியமாவும் அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிரான் இதை கேட்கும் போதே ரியமாக்கு புஞ்சு போயிடுது அந்த ஒட்டாக்கு ஓட பிளட் லைன்ல இருந்து வந்தவதான் இவன் நினைக்கிறேன் அங்க எல்லாரும் கேட்கிறேன் இந்த மாதிரி எப்படி உன்னால உன்னோட மேஜிக்கை ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ண முடியுது அதுவா இந்த மாதிரி நீ வந்து உன்னோட மேஜிக் கூட விளாடணும் அப்படி நீ விளாட ஆரம்பிச்சாலே உன்னோட மேஜிக்கை ஈஸியாவே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா அப்போதான் உன்னால உன்னோட மேஜிக்கை இன்னமும் நிறைய கத்துக்க முடியும் இதை கேட்கிற ரின்னாட்டோட ஃபேமிலிக்கும் இந்த ஐடியா வந்து ரொம்பவும் பிடிச்சி போயிடுது இதுக்கப்புறம் அங்கே எலியாராவும் கேட்குறா இந்த மாதிரி நீ ப்ராமிஸ் பண்ண இந்த மாதிரி நீ வந்து எனக்கு மேஜிக்கை கற்று தருவேன்னு அங்கே ரியோமாவும் ப்ராமிஸ் பண்ணிடுறான் நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் டிஎம்எஸ் கில்டுக்கு அங்கே வந்துடுறாங்க அங்கே டிஎம்எஸ் கில்டுக்கான ஒரு சொசைட்டியாக இருக்கு இங்கே தான் இந்த கில்டுல இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க ஆனால் இவங்க வந்தக்கப்புறம் தான் இவங்களுக்கே ஒரு விஷயம் தெரியுது இந்த மாதிரி இங்கே ஒரு நியூ ரூல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இங்கே இருக்க டிஎம்எஸ் அவங்களோட ரேங்கை பொறுத்து தான் அங்கே இருக்க மாஸ்டர்ஸை வந்து கணக்கெடுப்பாங்களாம் அதாவது நம்ம ரியமா அவன் வந்து ஒரு ஸ்லைன் ஸ்பெஷலிஸ்ட் இவனால ரேங்க் ஏத்தது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இது நிலையே அங்க ரின்னாட்டோட ஃபாதரும் சொல்றாரு நீ வந்து அட்வென்ச்சர் கில்டுக்கு போனா அது வந்து உனக்கு கரெக்டா இருக்கும் இது நிலையே வேற ஒரு பர்சன் கிட்டயும் அங்க எத்தனை போறாங்க நம்ம ரியமாவை ரியமாவும் அங்க இருக்க டார்கெட் மேல அங்க வந்து குறிப்பாத்து அடிக்கணுமா ரியமாவும் அங்க இருக்க மூணு டார்கெட் அசால்ட்டாவே வச்சிடறான் ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு டிஸ்ட் இந்த மாதிரி அவன் ஐம்பது மூவிங் டார்கெட்டை வந்து அவன் போட்டு தள்ளுமா அதுவும் ஐம்பது ஆர்எஸ் யூஸ் பண்ணி அங்க எல்லாத்தையும் அவன் பொறுமையா அடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா கடைசியில அங்க பார்த்தா நாலு டார்கெட் ஒரே டைம்ல வர ஆரம்பிச்சது இதை பாக்குற ரியமாவும் நாலு ஆரோ ஒரே டைம்ல அந்த நாலு இதுவும் மொத்தமா போட்டு தள்ளிடுறான் இதை பார்க்குற ஜாமில் ஃபேமிலியில இருக்க ஆளுங்களும் ரொம்பவும் ஷாக் ஆயிராங்க ஆனா இதை பாக்குற அந்த கில்ட லீடரு அவரு பார்த்தா அங்க கத்திய தூக்கி நம்ம ரியோமா மேல தூக்கி அடிக்கிறாரு ஆனா ரியோமா அசால்ட்டாவே அதை டேச் பண்ணி எத்தனை இடல வச்சு அங்க போட்டு தள்ளான்னு வரான் டெஸ்ட் முடிஞ்சுது எப்படின்னு அவனும் சொல்ல இப்போதான் அவனே அங்க கம்மனாகறான் நீ வந்து நல்லாவே உன்னோட ட்ரைனிங் பண்ண என்னோட பேரு வார்கன் நான் தான் இந்த கில்டோட லீடர் இவன் வந்து நல்லாவே பண்ணிருக்கான் என்னோட டெஸ்ட இவன் வந்து எல்லா டெஸ்டையும் அங்க வந்து பாஸ் பண்ணிட்டான் இப்படின்னு அவனும் சொல்ல அங்க இருக்க நம்ம இளையார ரொம்பவும் சந்தோஷமாயிடுறான் அவளும் சந்தோஷமாயி அங்க கங்கராட்லேட் பண்ணிருக்கா நெக்ஸ்ட் சீன்ல அவனும் வார்கன் கிட்ட இருக்கான் அங்க அவனுக்கும் ரேங்க் கார்டு வந்து கிடைக்குது டிஎம்மாவா அந்த கார்டை பார்த்து கேக்குறான் ஆமா எனக்கு வந்து எதுக்கு ஜி ரேங்க் தந்திருக்கீங்க அதுவா இந்த மாதிரி நான் நினைச்சிருந்தா உனக்கு ஈ ரேங்க கூட கொடுத்துருக்க முடியும் ஆனா இதை பாக்குற மத்தவங்க எல்லாருமே டிமோட்டிவேட் ஆடுவாங்க அதனால்தான் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கணும் அதனால நீ வந்து ரேங்க் ஜி இருந்து ஸ்டார்ட் பண்றதே நல்லது நீ வந்து எவ்வளவு கேப்பபிள்னு நீ மத்தவங்களுக்கு காட்டணும் நீங்க வந்து எனக்காக நிறையவே யோசிச்சு வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சரி இந்த மாதிரி நீ வந்து போய் பார்க்கலாம்ல உனக்கான ஜாப் வந்து அவைலபிளா நிறையவே இருக்கும் இதனாலயே அவனும் நெக்ஸ்ட் சைன்ல அங்க கில்டுக்கு போயிடறான் அங்க அந்த பொண்ணு ஒரு ஏமா கிட்ட சொல்றா அங்க வந்து உனக்கான ரேங்க்கு ஏத்த மாதிரி அங்க நிறையவே ஜாப்ஸ் இருக்கும் அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எத்து நீ பண்ணலாம் அங்க இவனோ போய் செக் பண்ண அங்க பார்த்தா க்ளீனிங் ஜாப் வந்து இவனுக்காக அவைலபிளா இருக்கு இதை பார்த்து நிற்க ரியமாவும் யோசிக்கிறான் என் கிட்ட வந்து ஸ்கெவஞ்சர்ஸ் அண்ட் கிளீனிங்ஸ் லைம் இருக்கு அப்போனா இது வந்து எனக்கு கை வந்த கலை இந்த வேலையை பண்றது நெக்ஸ்ட் இல்ல அடுத்த நாள் இதுக்காகவே ஸ்கெவஞ்சர்ஸ் கிளைமியும் க்ளீனிங் கிளைமியும் அவன் எடுத்துட்டு அந்த வேலையை செய்யலான்னு போறான் போறான் அவனும் டோர் கிட்ட வந்து டோர் பெல் அழுத்தி சொல்றான் நான் எதுக்கு வந்திருக்கேன்னா அந்த கிளீனிங் வேலை அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு வந்திருக்கேன் இப்படி இவனும் அங்க சொல்ல இருக்கும் போது திடீர்னுட்டு அங்க கேட்டு உருவத்துல இருக்க ஒரு பொண்ணு வந்து டோர் திறக்குது அந்த வீட்டுக்குள்ளேயும் பயங்கரமா கப் அடிக்குது என்னோட பேரு ரியோமா தாக்க நான் வந்து அட்வென்ச்சர் கில்ட்ல இருந்து வந்திருக்கேன் அதுவும் அந்த ஜாபுக்காக அங்க ரியமாவும் மனசுல யோசிக்கிறான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு கேட் பிஸ்டியே பாக்குறேன் என்னோட வாழ்க்கையில பரவாயில்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டாங்க என்னோட வீட்டை க்ளீன் பண்றதுக்கு முதல் அதுவும் ரொம்ப நன்றி ரியோமா நீ வந்திருக்க அப்படின்னு அவளும் அழுவாரு ஆரம்பிக்கிறான் அழுதுங்கனே சொல்றான் இந்த மாதிரி என்னோட பேரு மியா இதை பாக்குற ரியமாவும் அங்க ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா இவாலும் இதை வச்சு பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் கில்டு மிஷின் இது வந்து என்னோட கடைசி கில்டு மிஷினா ஆகக்கூடாது இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த அனிமே எப்படி இருக்கணும் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஏன்னா இதுக்கு தான் இந்த அனிமே வந்து பயங்கரமா சூட பிடிக்க போகுது சோ மறக்காம கீழே லைக் பண்றேன் இவங்க இந்த வீடியோவை இங்கே மோச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே மோச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் bosaina ra